இப்படி வந்து அப்படியே நேரா மேல போனா எப்படி இருக்கும்? வணக்கம் 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 பாய்ஸ், நான் தான் உங்க ஐஜி. இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட்ல பென்டனா விளையாட போறோம். நம்மளுக்கு வந்து ஒரு வழியா ஒரு சீக்ரெட் ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல பல பவர்ஃபுல் ஏலியன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஏலியனோட பவரையும் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தது மாதிரி பென்னோட சீக்ரெட் டைரியில கடைசி பேஜ்ல என்ன ரகசியம் இருக்குன்னு பார்க்க போறோம். சரி பாய்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம கேம் பிளே குள்ள போலாமா? நம்ம வந்து இப்போ வந்து ஆம்னிட்ரிக்ஸை வந்து போட்டுடலாம். கையில் எடுத்துட்டோம் ஆம்னிட்ரிக்ஸை, இப்போ போட்டாச்சு. சரி, இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, ஹீட் பிளாஸ்ட், ஃபோர் ஆர்ம்ஸ், கிரே மேட்டர், கேனன் போல்ட், டைமண்ட் ஹெட், ஸ்டிங் ஃப்ளை, இதெல்லாம் ரேட்டு, வைல்டு வைன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கிறதே வந்து ஃபோர் ஆர்ம்ஸில் ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கோ, இட்ஸ் ஹீரோ டைம். ஓ, நிழலே பார்க்க பெருசா இருக்கே, தலைவன் எப்படி இருப்பான்னு பாப்போமா? என்னையாது என்னையாது, ட்ரீ ஹைட்டுக்கு போயிட்டான். போடு, செம்மையா இருக்கானே இவன். ஓ, ரெண்டு கை மட்டும் தான் யூஸ் பண்றான். சிட்டி ரோவரும் அடக்குறான். என்னது சானிக் கிளாப்னா? என்ன போரு, என்ன ஏதோ சுடுறான். நிமிஷம், யோ, ஒன் ஷாட்ல செத்துருவாயா? சானிக் கிளாப்னா அடிச்சு ஏர்ல பறக்க விடுறான் என் தலைவன். இவனுக்கு பாருங்களேன், ஹார்ட் வந்து இன்னொரு ரோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொன்னு, தலைவன் ரொம்ப ஹைட்டா ஜம்ப் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். நார்மல் ஜம்ப் கொஞ்சம் அதிகம் போல. ஆனா இதுல ஒரு காமெடி பாத்தீங்களா, மேல வந்து ஆம்னிட்ரிக்ஸுக்கு வந்து டைம் ஓடிட்டு இருக்கு. ஐ திங்க் அவ்வளோ நேரம் தான் ஆம்னிட்ரிக்ஸில் வந்து டார்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இவன் நார்மலாக மாறிடுவான்னு நினைக்கிறேன். இருங்க, இவனால் அந்துக்குள்ளெல்லாம் போகிறான். எப்படி போகிறான்? அடப்பாவீங்களா, சூப்பர் ஜம்ப். யோ, என்ன அது, சூப்பர் ஜம்ப் பண்ணுறான். இங்கே இருக்கோமா, இருந்து லாவாக்கு அந்த பக்கம் ஜம்ப் பண்றாமான்னு பாப்போம். ஓ, ஜம்ப் பண்ணிட்டான் உண்மையிலே, சூப்பர்யா. வேற மாதிரி, வேற என்ன போவாரு, எக்ஸ்ப்ளோட் ஜம்பா. தம்பி தள்ளிக்கங்க, பாடி பில்டர் வரேன். இப்போ வந்து இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. எக்ஸ்ப்ளோட் ஜம்ப் பார்க்க ரெடியாடா நொன்னைகளா? என்ன பண்ணும் அதுக்கு? குஷியில ஆம்னிட்ரிக்ஸோட சார்ஜை பார்க்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேற என்ன பார்க்கலாம், டைமண்ட் ஹெட்டு, ஸ்டிங் ஃப்ளை, ஓவர் ஃப்ளோ அப்கிரேட் இல்லை, எக்ஸலரேட், வைல்டு வைன் பார்ப்போமா? வைல்டு வைனுக்கு என்ன பவர்னு தம்பி தள்ளிக்க. ஹீரோ டைம். ஓ, என்ன அது, இருங்க. இப்ப நான் அந்த புல்லுகிட்ட போய் இருந்தா நானும் ஒரு வினோத செடி மாதிரி இருப்பேனே. பாத்தியா, ஆடு புல்லு நினைச்சு டீல கடிச்சு வச்சிட போறான். ஏதோ ஒரு பூச்சி மருந்து மாதிரி போட்டு கொன்னுறாயா? இங்க பாருங்க, செத்துட்டாயா? வேற என்ன போடுற இருக்கு, ஒயின் ட்ராப். இது என்ன ஒயின் ட்ராப்பு? ஓஹோ, யோ, சூப்பரா இருக்கியா, ஸ்பைடர்மேன் மாதிரி ஃபீல் ஆகுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கபூம் போச்சு, கபூம். அசையாத, அங்கேயே நில்லு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கா? ஆம்னிட்ரிக்ஸோட பவர் வேற ரெட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டு காலைல பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஏலியனை பார்க்கலாம். ஓகே, ஹீட் பிளாஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஹீரோ டைம். என்ன, ஓ, சூப்பர்யா, இவன் சூப்பர்யா, இவன் சூப்பர். இவன், இவனுக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்ப்போம். எப்படி சூப்பரா இருக்கா? பின்னாடி போற இடம்லாம் அப்படியே நெருப்பா வந்துட்டு இருக்கு. சூப்பர்யா, சே. அப்பனா இப்படி வந்து அப்படியே நேரா மேல போனா எப்படி இருக்கும்? ஐயோ, ஆம்னிட்ரிக்ஸோட பவர் இங்க வந்து தீந்து போயிடக்கூடாது. என்ன அது, வானத்திலிருந்து விண்கல் மாதிரி விழுந்துட்டு இருக்கான். காமெட்டா? பிளட்டி காமெட் டேமிட். ஓ, இவனுக்கு டேமேஜும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு ஃபால் டேமேஜும் கிடையாது.
இப்போ நம்ம ஃபயர் பிளாஸ்ட் வந்து இதுல ட்ரை பண்ணி பாப்போம். கொளுத்த மாட்டேங்குது. இப்பதான் ஃபாரஸ்ட் ஃபயர் பத்திக்கிட்டு இருக்குது. பத்திக்கிட்டு எரியட்டும்ல. எப்படி தம்மையா இருக்குல்ல. அல்டிமேட்டா பத்திக்கிட்டு எரியட்டும். இந்த போர் சூப்பரா இருக்கு பாய்ஸ். நம்ம வந்து அநேகமா அந்த பென்டன் மட்டும் அந்த வில்லேஜ்ல இல்லைன்னு வைங்க, எப்பவுமே நம்மளோட ஸ்டைல் அதுதான். ஏதாவது சூப்பர் போர் கிடைச்சோம்னா அந்த ஊரே கொளுத்திடுவோம். இந்த வாட்டி பொழைச்சிக்கிட்டான். தண்ணிக்கடியிலேருந்து இவனால பறக்க முடியாது. ஓஹா, இது என்ன புதுசா இருக்கு போல்ட்டு. டைமண்ட் ஹெட் பார்ப்போம். டைமண்ட் ஹெட், ஓகே இட்ஸ் ஹீரோ டைம். அலைவன் எப்படி இருக்கான்? ஓ, இவன் நல்லா இருக்கான். டைமண்ட் ஹெட் பார்க்க மாஸ்டா இருக்கானே. பிக்காக்ஸு, ஓ இவனால இதெல்லாம். ஓ, அவனோட கையை எப்படி வேணா மாத்த முடியுதியா? இப்போ ஷவல்னா ஷவலு, வேற வாவ் ஆக்ஸு, சூப்பரு. ஓ, இவன் கையை வந்து இப்ப ஆக்ஸா மாத்துவான், ஷவலா மாத்துவான், வேற. ஓ, இதை வச்சு விவசாயம் பண்ண முடியும்ல? ஆமா, விவசாயம் பண்ண முடியுது. டைமண்ட் ஃப்ரீ பில்ட். ஓ சூப்பரு. ஓவர் ஃப்ளோ என்னது? வாவ். ஆனால் இந்த ஓவர் ஃப்ளோ என்ன ஏலியன்னு எனக்கே தெரியாது பாய்ஸ். பறக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், இவன் பறக்கிறான். ஐ திங்க் இவன் தண்ணி பவர்னு நினைக்கிறேன். ஓவர் ஃப்ளோக்கு வந்து வாட்டர் தான் பவர்னு நினைக்கிறேன். அடியில் வந்து வாட்டரை வச்சுக்கிட்டு அவன் அப்படியே ஃபுல் பறக்கிறான்னு நினைக்கிறேன். வாட்டர் பிளாஸ்டா, அதுதான் இவன். வாட்டர் டைப்பு ஏலியன் தான். இருங்க, இங்கே ஒருத்தன் வாட்ச் கேட்ட தம்பி இருந்தாரே. தம்பி வாட்ச் வேணுமா? யோ, இது நல்லா இருக்கு. யோ 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 யோ, எவ்வளோ தண்ணி! ஓ, வாட்டர் சோர்ஸ் உருவாக்கிடுவானோ. ஆமாயா, வாட்டர் சோர்ஸ் உருவாக்குறான் அவன். முட்டை இந்த இடத்த கடலா மாத்திடுவான். வேற வாட்டர் கண்ட்ரோல், வாட்டர் கண்ட்ரோல், வாட்டர் கண்ட்ரோல். என்ன அது? ஓ, வாட்டர் கையால எடுப்பான். இங்க பாருங்க, கையில வாட்டர் எடுத்து. ஓ, சூப்பர் போரியா, இவன் சூப்பரா இருக்கானே. வாட்டர் எடுத்து டப்பு நீங்க தூக்கி எரிஞ்சிட்டோம் வைங்க. இந்த இடத்துல வாட்டர் ஆயிரணும் என்னத்துக்கு? அட கருமமே, பாருங்க இந்த வாட்டர் எடுத்து இங்க தூக்கி எரிஞ்சனா இந்த இடம் ஃபுல்லா வாட்டர் ஆயிடுது. இங்க இருந்து வாட்டர் எடுத்து இதுல தூக்கி எரிஞ்சனா வாட்டர் இந்த இடம் ஃபுல்லா ஆயிடுது. சூப்பர். எக்ஸலரேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாய்ஸ். எக்ஸலரேட் ஏலியனை ட்ரை பண்ணி பார்ப்போம். தள்ளி கடா தம்பி. யோ, இன்னே திரிக்கிறான். வா, சூப்பர் சூப்பர். ஓ, என்ன ஸ்பீடா போறான் ப்ரோ. இருங்க, இந்த தண்ணியில பறக்கறானு பாப்போம். தண்ணி மேலே ஓடுறான். செகண்ட் ஓடனா அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டான். பேசிக்கலி இவன் ஸ்பீட் மட்டும் தான், ஒன்லி ஸ்பீட். லாவா மேல ஓடுவானா? ஓடிட்டாயா? இன்னும் லாவ மேல ஓடுறான். இது ஜம்ப் பண்ணிட்டான். லாவா மேல உண்மையிலே ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இப்போ நம்ம வந்து ஸ்டிங் ஃப்ளையா மாற போறோம். பண்ணி, ஆர் யூ ரெடி? இட்ஸ் ஹீரோ டைம். இனி நம்மள ஃபாலோ பண்ண மாட்டான். நான் யாரும் தெரியுதா பண்ணி? நான் தான்டா ஸ்டிங் ஃப்ளை. ஃப்ளைன்னு வச்சுட்டு ஃப்ளைட்டு தான் கண்டிப்பா பவரா வரும்னு எனக்கும் தெரியும். இவன் வந்து பறக்கிற டைப்புன்னு நினைக்கிறேன். எஸ் பறப்பான், அதான் இவனோட பவரு. கேஸா? அதிகமாக ஏதாச்சும் பொருள் சாப்பிட்டா கேஸ் உருவாகும் வயிறில். இது என்ன கருமம்? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓ, வாயிலிருந்து வாயுவை போட்டு கொள்றான். ஏன் சித்திரினு? ஐயோ, எனக்கு கேஸ் எஃபெக்ட் வந்துருச்சு. ஐயய்யய்யா, ஐஜி ஐஜி ஐஜி. யோ, இது கேஸ் எஃபெக்டியா? எனக்கு கேஸ் எஃபெக்ட் வந்துருச்சு. இதுக்குள்ள போனா கேஸ் எஃபெக்ட் வந்துடும் நினைக்கிறேன். ஆமா, கேஸ் எஃபெக்ட். ஐயோ, அடிபடுது அடிபடுது. சாப்பிடு ஐஜி, இதுதான் கேஸ் எஃபெக்ட். இப்போ வந்து நம்ம கேனன் போல்ட்டா மாதிரி பார்ப்போம். எஸ் நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கிறான். பட்ட முகம். இப்போ எனக்கு என்ன பவர்னு பார்ப்போமா?
ஓஹோ என்ன அது? என்னையா அது? வசந்த் அண்ட் கோல ஃப்ரிட்ஜ் வாங்கினா பாக்ஸில் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓ, உருண்டு போகும்போது வழியில் ஏதாவது வந்து அடிபடுது. ஆனால் உண்மையில் சத்தியமாக ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினா போட்டு தர டப்பா மாதிரி இருக்குயா. மைன்கிராஃப்டில் எதுவுமே சர்க்கிள் ஃபார்மில் வராது, ஸ்லைம் பிளாக்கை தவிர, இல்லை அந்த கிளாஸை தவிர. இது பாருங்கள், இது கூட வந்து இப்படியே பாக்ஸை போட்டு உருட்டுறானுங்கயா. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து பென் சொன்ன மாதிரி அந்த டைரியில் வந்து என்ன வந்து ஃபைனல் சாப்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லெட்ஸ் கோ. பார்த்துட்டோம் ஆம்னிட்ரிக்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அதை வந்து கற்றுக்கோ, அதுக்கப்புறம் டைரியை திரும்ப வந்து படின்னு சொல்கிறான். நாலாவதுல என்ன போட்டிருக்கு? கூடிய சீக்கிரமே இந்த வில்லேஜில் வந்து ஒரு ரெய்டு நடக்க போகுது. நான் இதுக்கு முன்னாடி அந்த ரெய்டில் வந்து இந்த ஆம்னிட் ஓ அதை தடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அதில் நான் வந்து தோற்று போயிட்டேன். அப்போ பென் செத்து போயிட்டானா? ஓ, அப்போ இந்த வில்லேஜில் நீ கூடிய சீக்கிரம் ஒரு ரெய்டு நடக்க போகுது, நான் தடுக்க நினச்சி நான் தோற்று போயிட்டேன். இனிமேல் நீ தான் ஹீரோ, இதுதான் ஹீரோ டைம். அப்போ இனி நம்ம தான் பென்ட்டுனா? அதனால தான் அதுக்குள்ளே ரெசிபியை நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்கான், எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கான். இந்த வில்லேஜில் வேறு ரெய்டு வரப்போகுதுன்னு சொல்கிறான். அப்போ அடுத்த எபிசோடு ரெய்டா?